ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனே கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி ஒரு நல்ல வீரர் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். தற்போது மேலும் அதை நிரூபிக்கக்கூடிய விதமா தான் கடந்து வந்த பாதையெல்லாம் மறக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான விஷயம் செஞ்சு வந்துட்டு இருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். பொதுவாக கிரிக்கெட்ல ஒரு பேட்ஸ்மேன் பேட்டை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தோட பேர் வந்து ஸ்டிக்கர்ல ஒட்டப்பட்டிருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பேட்ல ஒட்டப்பட்டிருக்க அந்த ஸ்டிக்கரோட நிறுவனம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு அந்த பிளேயருக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, அதற்கான தொகையும் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டுதான் அந்த பிளேயர் வந்து அந்த குறிப்பிட்ட ஆண்டு விளையாடணும். ஆனா மகேந்திர சிங் தோனி பாத்தீங்கன்னா ஒரு போட்டியும் ஒரு விதமான பேட்டை கையில வச்சு விளையாடுவாரு. எல்லாத்திலுமே விதவிதமான ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கும். தோனி மட்டும் இப்படி பல விதமான பேட்டை வச்சு விளையாடுறாங்களே அவங்களுக்கு எந்த நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கும். ஆனா மகேந்திர சிங் தோனி அதுல முற்றிலுமா வேறுபட்டு விளங்குறாரு. அது என்ன அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தற்போது உலகின் தலை சிறந்த பினிஷரா இருந்தாலும் கூட அவரு ஆரம்ப காலத்துல இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு மேல வந்தவர். அந்த சமயத்துல பல நிறுவனங்கள் அவருக்கு பேட்டை ஸ்பான்சர் பண்ணி உதவி இருக்காங்க. இதனால கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மறக்க கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக மகேந்திர சிங் தோனி தனக்கு உதவிய எல்லா நிறுவனங்களுக்குமே தன்னுடைய பேட்ல அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விதவிதமான பேட்டுகளோட விளையாடுறாரு. இதனாலதான் ஒரு போட்டியிலுமே அவரு ஒரு நிறுவனத்தோட பேட்டை வச்சு விளையாடுறாரு. இருந்தாலுமே அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து தற்போது அந்த ஸ்பான்சருக்கான தொகையை மகேந்திர சிங் தோனி வாங்குறதே கிடையாது. கடந்த காலத்துல அவங்க உதவுனதுக்கு தற்போது தன்னோட நன்றியை தெரிவிக்கிறாரு மகேந்திர சிங் தோனி. கிரிக்கெட் வரலாற்றுல எந்த ஒரு வீரருமே ஸ்பான்சர் இல்லாம ஒரு நிறுவனத்தோட ஸ்டிக்கரை தன்னோட பேட்ல ஒட்டி கொண்டு விளையாட மாட்டாங்க. ஆனா மகேந்திர சிங் தோனி இதுக்கு விதிவிலக்கா இருக்காரு. மகேந்திர சிங் தோனியோட இந்த ரகசியத்தை தற்போது தோனியோட மேலாளர் ஒருவர் தற்போது தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் தற்போது வெளியே தருவாரும் எல்லா தரப்பினருமே மகேந்திர சிங் தோனியை வெகுவாகவே பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.